வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேனா ரொம்பவும் டேஸ்டான காடை கிரேவி செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காடை வந்து சுத்தமா கழுவிட்டு வந்திரலாம் ஒரு சில பேர் வந்து முழுசா போட்டு செய்வாங்க நான் வந்து சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணி செய்ய போறேன் காடை வந்து சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்டு சுத்தமா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் காடை கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்தறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கல்பாசி கொஞ்சம் ரெண்டு கிராம்பு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது மூணையும் வந்துட்டு ட்ரையா வறுத்துட்டு பொடியா வந்து அரைச்சுக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு இவ்வளவுதான் தேவையான பொருள் வந்து அடுப்பு பத்த வச்சிரலாம் நான் இன்னைக்கு காடை கிரேவி வந்து ஆனந்தேக்கா போட்ட புது அடுப்புல தான் வந்து இன்னைக்கு செய்யறோம் சட்டி சூடாயிடுச்சு இப்போ சோம்பு சீரகம் மிளகு மூணையும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வந்து ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயலாம் எதுவும் ஊத்த வேண்டாம் எண்ணெய் ஊத்தாமலே வந்து வறுத்துக்கலாம் சோம்பு சீரகம் மிளகு மூணுமே வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இறக்கிரலாம் வறுத்து வச்ச சோம்பு சீரகம் மிளகு வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து நல்லா பொடியா அரைச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் வந்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்திரலாம் தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ பட்டை வகை எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பட்டை வகை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் பட்டை வகை வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம அரைச்சு சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வதங்கிரும் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் மிளகு இது மூணையும் வந்து வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாசமாக இருக்குது இப்போ வந்து கழுவி வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம்
வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட கறி வந்து நல்லா mix ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட சேர்த்து கறியை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து வேகட்டும் அதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட கறி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கிருச்சு கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்ப நல்லா வந்து வேகட்டும் மூடி வச்சிரலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாசமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சி தண்ணி எல்லாம் வந்து சுண்டி வரட்டும் அது வரைக்கும் திறந்தே வெச்சுக்கலாம் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இறக்கிரலாம் பாருங்க கறி எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து கொதிச்சி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இறக்கிரலாம் கடைசியா வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவும் டேஸ்டான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாக்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இப்போவே வந்து சாப்பிடும் போல இருக்கு நம்ம வந்து மசாலாலாம் வந்து வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா வந்து டேஸ்டா இருக்கும் இது வந்து வெள்ள சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்து கூடவே வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க